ரெண்டுக்குமே லோன் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிளாட் மட்டும்தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிளாட்டுக்கு மட்டுக்குமே நான் லோன் பண்ணி தரேன், அப் டு 80% வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் சார். டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு சார். ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 202 சார், ஃபேஸ் 2 170ங்க. ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான், இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனா கூட நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அண்ணா வணக்கங்கண்ணா. சார் வணக்கம் சார். அண்ணா சொல்லுங்கள், உங்கள் பற்றி சொல்லுங்கள், நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்கள். சார் என் பேர் மகேந்திரனுங்க. ஓகே. நான் ஃபேர்லேண்ட் டவுன்ஷிப் மதுரையில் சேல்ஸ் மேனேஜராக இருக்குங்க. ஓகேண்ணா. நம்ம ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிருங்க. மதுரை டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் ஐயங்கோட்டையில் டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு சார். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பைபாஸ்க்கு மேலேயே இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பைபாஸ் மேலேயே. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், ஆன் ரோட் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா? நம்ம ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியான்னா எவ்வளோ எவ்வளோ ஏக்கர்ஸ் வருது சார்? இப்போ நம்ம டோட்டல் ப்ராஜெக்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 39 ஏக்கர் சார். டோட்டலாகவே 39 ஏக்கர் வருது. 39 ஏக்கருங்க. டோட்டலாக காம்பவுண்ட் வால் வந்துருங்க. டோட்டல் பிளாட்ஸுங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா? நம்ம ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கு சார். மூணு ஃபேஸாக லான்ச் ஆகிருக்கு. இன்னும் ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 அடிஷ்னலாக வரும் சார். ஓகே. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பிளாட்ஸ் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா? ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 202 சார், ஃபேஸ் 2 170ங்க, ஃபேஸ் 3ல வந்து ஒரு 196 சைட்டு சார். அப்படி பார்க்குறப்பெல்லாம் ஒரு 600க்கு நியர்லி 600 வந்துருச்சுங்க. 500 ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும். சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் 1ல அவைலபிளாக இருக்குங்களா? இப்போ நம்ம எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்? ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 வந்து நம்ம இப்போ சேலுக்கு கொடுத்து 1 இயர் ஆயிடுச்சு சார். ஃபேஸ் 1 இயர் ஆயிடுச்சு, ஃபேஸ் 2 கொடுத்து 6 மந்த் ஆயிடுச்சு சார். இப்போ ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா இப்போது அங்கங்கே ஒரு சில சைட் தான் இருக்குங்க. அரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சைட்ஸ் பக்கம் தான் இருக்குங்க. ஓகே. ஃபேஸ் 2ல ஒரு பார்த்தீங்கன்னா 150 சைட் பக்கம் இருக்குங்க. 120 சைட் மேலேயே இருக்குங்க அவைலபிள். நார்த்து, ஈஸ்ட்டு, கார்னர் எல்லா சைட்டுமே அவைலபிள். கரெக்டாக சொன்னீங்க, எல்லோரும் கேட்கக்கூடியது நார்த் ஈஸ்ட்டு கார்னர் சைட்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக அவைலபிள் இருக்குது சார். அவைலபிள் தான் இருக்குது. ரைட்ண்ணா. ஆனால் நம்ம லொக்கேஷன், நம்ம ப்ராஜெக்டை சுற்றி கம்பெனிஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குங்க சார்? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டரில் கல்வி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது சார். ஓகே. ஒரு 7-8 கிலோமீட்டரில் கேஎம்ஆர் ஸ்கூல்ஸ், மங்கையர் கலசி ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் உமன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் தாங்க. மங்கையர் கலசி ஸ்கூல்லேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே பெரிய குரூப் ஸ்கூலில் இருக்குங்க. ஆமாம். ஓகே. அப்புறம் அதிசயம் தீம் பார்க் இருக்குது சார். ஆ ஓகே. நியர்பைல தான் இருக்குது. நியர்பைல தான் இருக்குங்க அதிசயம் தீம் பார்க். எல்லாமே நியர்பை லொக்கேஷன்ஸில் தான் இருக்குது, எல்லாமே ஆக்சசபிளாக தான் இருக்கும். அதே போல் நமக்கு வந்து ஆன் ரோட் சைட் அப்படின்றதுனால பேசிக் நீட்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. கம்பெனிஸ்லேருந்து ஹோட்டல்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக நியர்பை லொக்கேஷன்லேயே இருக்குது. ஆனால் நம்ம ப்ராஜெக்டில் வந்துட்டு பார்த்தாலே தெரியுது, இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருங்க என்னென்ன அமினிட்டிஸ்லாம் ஆஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சார் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியில் அமினிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துப்பீங்க, நம்ம கிராண்ட் ஆர்ச் இருக்குங்க. ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம், 24 hours செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருப்பாங்க. டேயில் ஒரு செக்யூரிட்டி, நைட்டில் ஒரு செக்யூரிட்டி இருந்துகிட்ருப்பாங்க. ஓகே. அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கனால தெரியும், 40 அடி தார் ரோடு சார். நல்லா வைடாக மாட்டா, வைடாக நல்லா 40 அடி ரோடுங்க. ரோடுக்கு ரெண்டு பக்கமே ட்ரைனேஜ் பண்ணியிருப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காங்கிரீட்டில் குவாலிட்டியாக ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே பிளான்டேஷன் வச்சுருக்கோம் சார். பிளான்டேஷன்ஸ் கொடுத்து பிளான்டேஷன் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரோட்டில் எல்லா ரோட்லேயும் வந்து இபி லைன் எடுத்து வச்சுருக்கோங்க. இபி லைன் ஆல்ரெடி எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. எக்ஸிஸ்டிங் இபி லைன் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, வாட்டர்லாம் ஸ்ட்ரீட் லைட் எடுத்துருக்கோங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 39 ஏக்கரும் காம்பவுண்ட் வால் வந்துடும் சார். காம்பவுண்ட் வால் வந்துடுது. தென் பார்த்தீங்கன்னா கார்டன், சில்ட்ரன்ஸ் பார்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். இப்போதைக்கு காம்பவுண்ட் வால் மட்டும், சில்ட்ரன்ஸ் பார்க்கு காம்பவுண்ட் வால் மட்டும் போயிருக்குது. உள்ளே வந்து பார்க்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளே ஏரியா இதெல்லாம் வந்து வந்துடும். ப்ளே ஏரியா, வாக்கிங் ஏரியா, பிளான்டேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சார். தண்ணி வசதி எப்படி இருக்குங்கண்ணா? முக்கியமான தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போர் போட்டோம்னா 30 அடியில் தண்ணி வந்துடும் சார். அதிகபட்சம் 100 அடி தான் தண்ணியே, 100 அடி தான் போடவே முடியுங்க. 30 அடியில் தண்ணி வருதுங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாங்க. ஏன்னா டோட்டலாக நம்ம இப்போ ஒரு 11 போர் போட்டிருக்கோங்க. 11 போருமே 100 அடி தான். நீங்கள் இது வீடியோக்காக சொல்லல? இல்லை சார், நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்த்துக்கலாம். 11 போரே போட்டிருக்கோம் நம்ம. ஓகே. 11 போர் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. 11 போர்லேயுமே பார்த்தீங்கன்னா 100 அடி தான் அதிகபட்சம் போட்டிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டை சுற்றி பார்த்தாலே தெரியுது, ஒரு தென்னை மரத்துலேருந்து எல்லாமே பச்சை பசையும் பார்த்தாலே செழிப்பாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து வயலாக இருந்தது தான். நல்லா செழிப்பான பூமி தான்.
ஸோ இந்த டவுட்ஸ் உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டில் பொறுத்த வரைக்கும் லேண்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வித் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுன்னாலும் நீங்கள் வந்து கட்டித்தரீங்களா? கண்டிப்பாக சார், நம்ம இதில் பிளாட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனும் போகலாங்க, நம்ம பிளாட்டுக்கே லோன் பண்ணி தரோம். ஓ, பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணுனாலும் பிளாட்டுக்கே லோன் பண்ணிக்கலாங்க. வித் கன்ஸ்ட்ரக்ஷனாலும் ஒரே எம்ஓடி பண்ணி வித் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கலாம். நம்ம பிளாட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுக்குமே லோன் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிளாட் மட்டும்தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிளாட்டுக்கு மட்டுக்குமே நான் லோன் பண்ணி தரேன், அப் டு 80% வரைக்கும் லோன் பண்ணி தரலாம். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் கூட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டி கொடுக்கலாம் சார். அதே மாதிரி ரெடி டு மூவும் இப்போ ஒரு 10 வீடு போயிட்டு இருக்குங்க. வீடாக வேணும்னாலும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வீடாக வேணும்னாலும் நம்ம அட்வான்ஸ் பண்ணோம்னா அப்படியே கண்டினியூ அந்த வீடு எடுத்துக்கலாம். இப்போ லோனுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், ஓகே, லோன் ஃபைல் வந்து நம்ம HDFC, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆதித்யா பிர்லா, டாடா இவங்கிட்டலாம் நம்ம அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபைல் நீங்கள் கஸ்டமர் ஃபைல் கொடுத்தீங்கன்னா கொடுத்த வித்தின் 10 to 15 days நம்ம லோன் சாங்ஷன் ஆகிருக்கும். ஓகே, சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் சார்? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் 1BHKனா 4 to 5 months எடுத்துக்கோம் சார். ஓகே, இதே 2BHK மேலேயும் கீழேயும் அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க, 3BHK அந்த மாதிரி போச்சுன்னா 6 to 7 months எடுத்துக்கோம் சார். ₹2,300 அது வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து மாறும் சார். இந்த இது நான் சொல்கிறேன், ஸோ எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் மட்டும் டிஃப்ரென்ஸ். இப்போ குவாலிட்டி சிமெண்ட்டு மெட்டீரியல் கம்பி அந்த மெட்டீரியலில் வந்து குவாலிட்டி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி 2,300, 2,400, 2,500 எந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேணாலும் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாங்க, நம்ம அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பண்ணி கொடுத்துருவோம். முக்கியமானது கேட்க மறந்துட்டேன், நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் அப்ரூவ்ட் சைட் தானுங்க சார்? நமது வந்து DTCP அப்ரூவல், ரெரா அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல் எல்லாமே இருக்குது. லீகல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். லீகல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு சீட்டு புக் பண்ணணும் அப்படின்னா புக்கிங் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுங்க சார்? நம்ம 1,00,000 அட்வான்ஸ் வாங்குகிறோம் சார். ரைட்டுங்க, நம்ம வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான், இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனா கூட நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த அமௌண்ட்டை. வாங்கணும்னு பிடிச்சி வாங்குறவங்க ரீஃபண்டுக்கு வரமாட்டாங்க. டெஃபினட்டாக, ஆமாம், டெஃபினட்டாக வரமாட்டாங்க. ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருக்கவங்க தான் வந்து சரி போ அட்வான்ஸ் பண்ணுவோம் அப்படின்றவங்க வேறு 5,000 கொடுத்துட்டு போவாங்க, அப்புறம் திரும்ப வரவே மாட்டாங்க. இந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் தான் பார்த்துட்டு நம்ம 1 ரூபா வாங்கினோம்னா ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக தான் சார். எனக்கு தெரிஞ்சு ரீஃபண்டுன்னு ஆகிற சைட்டு நம்ம சைட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு கிடையாது, ஏன்னா ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிறதுனால. கண்டிப்பாக, கண்டிப்பாக, மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே, யாரும் வந்துட்டு ரீஃபண்டு கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஸோ அதை பற்றி பாதர் பண்ணவும் தேவையில்லை. இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் அந்த டவுட் இருக்கிறவங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக இதே மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் அடுத்தடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் போட்டுகிட்டே இருங்க. நம்மளும் நம்மளோட வியூவர்ஸ் எப்பயும் போல் வந்துட்டு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. எனி டைம் நீங்களும் உங்களோட டீமும் அவைலபிளாக இருக்கும் போது சார் கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் A to Z வந்து புக்கிங் அட்வான்ஸ் வாங்குறதுலேருந்து, பத்திரம் பதிஞ்சு கொடுக்குறதுலேருந்து, பட்டாபு வாங்கி கொடுக்குறது வரைக்கும் கண்டினியூவாக நான் இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் சார். ஓ, நீங்கள் த்ரூ அவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நீங்கள் கூட இருப்பேன், ஃபாலோ பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக கூட இருக்கும், நானே கூட இருந்து பட்டா வாங்கி கொடுக்குற வரைக்கும். இன்கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதாவது இபி அப்ரூவல்னா கூட நாங்கள் பண்ணித்தரோம், எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரோம், எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரோம் கஸ்டமர். எக்ஸலண்ட்ண்ணா, ரைட்ண்ணா, பரவாயில்ல, நமக்காக வந்துட்டு வெயிலுன்னு பார்க்காம இருந்தால் நமக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இதே மாதிரி சூப்பரான ப்ராஜெக்டில் நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ.